ஃப்ளைவர்ஸ் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது டிஸ்டன்ஸ் ரிலே ஆர் இம்பிடன்ஸ் ரிலே, அது இண்டக்ஷன் டைப் இம்பிடன்ஸ் ரிலே அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ரிலே அது இம்பிடன்ஸ் ரிலே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இண்டக்ஷன் டைப் ஓவர் கண்ட்ரிலேவோட சில சேஞ்சஸோடு தான் இந்த டிஸ்டன்ஸ் ரிலேவை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதோட அப்பர் மேனட்டில் பார்த்திங்கன்னா, இதோட அப்பர் மேனட்டில் ரெண்டு வைண்டிங் வச்சுருக்கோம். ஒன்று அந்த பாதுகாக்கப்பட வேண்டிய லைனோட கனெக்ட் பண்ணியிருக்க சிடி செகண்டரி, அதுக்கப்புறம் அந்த வோல்டேஜ் ரீஸ்டைனிங் காயில், அப்புறம் ரெண்டு காயில் வந்து இதோட அப்பர் எலக்ட்ரோடில் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த இந்த வைண்டிங்கில் டேப்பிங்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த டேப்பிங்ஸ் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளக்ஸ் செட்டிங் பிரிட்ஜோட கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த டேப்பிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃப்ளக்ஸ் செட்டிங் பிரிட்ஜோட கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம சிம்பிளிசிட்டிக்காக அந்த ஃப்ளக்ஸ் செட்டிங் பிரிட்ஜை நம்ம எங்கே காட்டலை. இப்போ ரெண்டாவது வைண்டிங், அதாவது லோயர் மேனட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த லோயர் எலக்ட்ரோ மேனட்டில் அந்த வைண்டிங் வந்து ப்ரைமரிலேருந்து ஒரு சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு நான் டைரக்ஷனல் ஓவர் கண்ட்ரிலரில் இருந்த சேம் அதே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் எங்கேயும் கொடுத்துருக்குறோம். இப்போ ரெண்டு மேனட்டுக்கு இடையில் ஒரு அலுமினியம் டிஸ்கை ஒரு ஸ்பிண்டிலோட பொறுத்திருக்கோம். இந்த ஸ்பிண்டில் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பைரல் கப்ளிங்கோட ரெண்டாவது ஒரு ஸ்பிண்டிலோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ரெண்டாவது ஸ்பிண்டில் பார்த்திங்கன்னா, ஒரு ரிலே ட்ரிப் கான்டாக்டு அதாவது மூவிங் கான்டாக்டோட இது ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதுதான் அந்த மூவிங் கான்டாக்டு அந்த ட்ரிப் கான்டாக்டோட இந்த ரெண்டாவது ஸ்பிண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு ஆர்மச்சூரை ஒன்று இங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது வோல்டேஜ் ரீஸ்டைனிங் காயில் ஒரு இந்த லைன் வோல்டேஜால் எனர்ஜைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு காயிலை இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்மச்சூர் பார்த்திங்கன்னா, நார்மல் கண்டிஷனில் ட்ரிப் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணாத மாதிரி இங்கே நம்ம அதனுடைய வோல்டேஜை நம்ம டிசைட் பண்ணியிருப்போம். நார்மல் கண்டிஷனாக ட்ரிப் சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது, அதுக்காக தான் இந்த வோல்டேஜ் ரீஸ்டைனிங் மேக்னெட்டு வோல்டேஜ் ரீஸ்டைனிங் காயில் இங்கே வச்சுருக்கோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கன்ஸ்ட்ரக்ஷன், இதுக்கப்புறம் பார்க்க போகிறது பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் அதாவது ஒர்க்கிங். இப்போ சாதாரண கண்டிஷனில் வோல்டேஜ் எலமெண்ட்னால ஏற்படக்கூடிய டார்க் வந்து இண்டக்ஷன் எலமெண்ட்டால் ஏற்படக்கூடிய டார்க்கை விட அதிகமாக இருக்கும். நல்லா கவனிக்க வேண்டியது, சாதாரண கண்டிஷனில் வோல்டேஜ் எலமெண்ட்டால் ஏற்படக்கூடிய டார்க்கு இந்த இண்டக்ஷன் எலமெண்ட்டால் ஏற்படக்கூடிய டார்க்கை விட அதிகமாக இருக்கும். இதனால் ரிலே கான்டாக்டு இந்த மாதிரி ஓப்பன் கண்டிஷன்லேயே இருக்கும். இதே ஃபால்ட்டு ஆகுது, ஃபால்ட் கண்டிஷன் ஏற்படும் போது அந்த ஃபால்ட்டு கரண்ட்டு அதிகமாகும். இந்த ஃபால்ட்டு கரண்ட்டு இந்த நார்மலாக இருக்கக்கூடிய இதனால் கரண்ட்டு எலமெண்ட்டு பார்த்திங்கன்னா, டார்க்கு வோல்டேஜ் எலமெண்ட்டால் ஏற்படக்கூடிய அந்த டார்க்கை விட அதிகமாகிடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வோல்டேஜ் எலமெண்ட்டாக ஏற்படக்கூடிய டார்க்கு அதிகமாகவும் இந்த கரண்ட் எலமெண்ட்டாக டார்க் கம்மியாக இருந்ததுன்னா ஃபால்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபால்ட் ஏற்படுற சமயத்தில் இந்த கரண்ட் எலமெண்ட்டால் ஏற்படக்கூடிய டார்க்கு இந்த வோல்டேஜ் எலமெண்ட்டாக ஏற்படக்கூடிய டார்க்கை விட அதிகமாக இருக்கும்போது, இப்போ வோல்டேஜும் கரண்ட்டுக்கும் உள்ள அந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா வி பை ஐ அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து இசட் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இதை வந்து இம்பிடன்ஸ் ரிலேன்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இந்த வி பை ஐ ரேஷியோ வந்து குறையும் போது இந்த அலுமினியம் டிஸ்க்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். வி பை ஐ ரேஷியோ குறைய ஆரம்பிக்குது அப்படின்னாலே கரண்ட்டோட அளவு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இந்த ஸ்பீடுக்கு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பீடு வந்து கரண்ட்டுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது கரண்ட் அதிகமாகும் போது தான் ஸ்பீடு அதிகமாகும், இந்த அலுமினியம் டிஸ்கோட ஸ்பீடு அதிகமாகும். இப்போ டிஸ்க் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வந்து ரொட்டேட் ஆகும்போது இந்த ட்ரிப் சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகும். இந்த ட்ரிப் சர்க்கியூட் எப்படி க்ளோஸ் ஆகும், அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு டெரிவேஷன் மாதிரி ஒன்று சொல்கிறோம். என்ன, ரிசர்ட்ஸ் ஈக்குவல்ட்டு வி பை ஐ. இப்போ ஐங்கிறது கரண்ட்டு, இம்பிடன்ஸ் வந்து அதிகமாகணும் அப்படின்னா கரண்ட்டு வந்து குறையணும். கரண்ட்டு குறைஞ்சுன்னா இம்பிடன்ஸ் அதிகமாகும். அப்போது இப்போ கரண்ட் அதிகமாகும் போது இம்பிடன்ஸ் குறையும். அப்போது இம்பிடன்ஸு எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குதோ அவ்வளோ வேகமாக இந்த அலுமினியம் டிஸ்க்கு ரொட்டேட் ஆகும். அப்போது ட்ரிப் சர்க்கியூட்டும் சீக்கிரமாக க்ளோஸ் ஆகும். இப்போ இதில் இசட்டு அப்படிங்கிறது இம்பிடன்ஸை நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த லைன் இம்பிடன்ஸு ஒரு குறிப்பிட்ட அளவை விட குறைஞ்சின்னா ரிலே ஆப்ரேட் ஆகி இந்த ட்ரிப் சர்க்கியூட்டை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி நமக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். அப்போ இம்பிடன்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, கரண்ட்டை பொறுத்தா இருக்குது. இப்போ லைன் இம்பிடன்ஸ் பார்த்திங்கன்னா, எந்த லைனை பாதுகாக்க போகிறோமோ
அந்த இடத்தோட டிஸ்டன்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இப்போ இதனால தான் இதை வந்து டிஸ்டன்ஸை பொறுத்தும் இம்பிடன்ஸை பொறுத்தும் இது வந்து ஆப்ரேட் ஆகிறதுனால இதை டிஸ்டன்ஸ் ரிலே அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் இம்பிடன்ஸ் ரிலே அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிலே டிஸ்டன்ஸை பொறுத்தும் ஆப்ரேட் ஆகுது, அதே சமயம் இம்பிடன்ஸை பொறுத்தும் ஆப்ரேட் ஆகுது. அதனால் இதை ரெண்டு பேரில் சொல்கிறோம், ஒன்று டிஸ்டன்ஸ் ரிலே, இன்னொன்று இம்பிடன்ஸ் ரிலே. முக்கியமாக இது என்ன சொல்ல போகிறோம், இசட்ஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. அப்போ இசட்டு வந்து குறைஞ்சதுன்னா ரிலே ஆப்ரேட் ஆகும். இசட்டு குறையிறதுக்கு கரண்ட் ஐ வந்து அதிகமாகணும், அதாவது வி பை ஐ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஐ வந்து அதிகமானால் தான் இம்பிடன்ஸ் இசட்டு குறையும். அப்போ இம்பிடன்ஸ் இசட்டு குறையும் போது அலுமினியம் டிஸ்க் வேகமாக ரொட்டேட் ஆகி ட்ரிப் சர்க்கிட்ட க்ளோஸ் பண்ணும். இப்போ ட்ரிப் சர்க்கிட்ட க்ளோஸ் ஆச்சுன்னா பிரேக்கருக்கு ஒரு சிக்னல் கிடச்சி பிரேக்கர் இந்த சர்க்கியூட்டுக்கு போகக்கூடிய சப்ளைவை உடனே கட் பண்ணும். இப்போ இந்த ரிலேவை நம்ம எங்கே பயன்படுத்தலாம், அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபால்ட் கண்டிஷனில் ஃபீடரை பாதுகாக்கிறதுக்கு நம்ம இதை அந்த ரிலேவை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். இப்போ ஃபால்ட் கண்டிஷன்லேருந்து ஃபீடரை பாதுகாக்கிறோம்னா இந்த டிஸ்டன்ஸ் டைப் அந்த இம்பிடன்ஸ் டைப் ரிலேவை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ ஃபீடரில் பார்த்திங்கன்னா கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய கரண்ட்டு மாறும்போது தான் ரிலே ஆப்ரேட் ஆகும். அதனால் அந்த ஃபீடர் ப்ரொடெக்ஷனுக்கு இந்த டைப் ரிலேவை நம்ம பயன்படுத்திக்கிறோம்.